மறுபடியும் ராஜிமாஸ் கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மளோட பிளான்ஸோட வளர்ச்சிக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் தேவைப்படுது. எந்த பிளான்ஸாக இருந்தாலுமே மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் அது நல்லபடியாக வளரும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மைக்ரோ நியூட்ரியன்ஸை பற்றி, அதாவது என்பிகே, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாஷ், இது அது மாதிரி உள்ளது. அது இல்லைன்னா நம்மளோட பிளான்ஸு வளர்கிறதுக்கு நல்லபடியாக வளராது. அதே மாதிரி தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதோட அந்த அளவுக்கு இல்லைனாலும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிளான்ஸுக்கு தேவைப்படுது. நம்மளோட பிளான்ஸுக்கு பிளான்ஸோட வளர்ச்சிக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸு தேவைப்படுது. அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். போரோன், சிங்கு, மேங்கனீஸ், அயன், கோப்பர், மோலிடினம், குளோரின், இது தான் முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸு. இது நம்மளோட மண்ணிலே இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம் இது இருக்கும், ஆனால் பல நேரத்தில் மண்ணில் இல்லாமலும் இருக்கலாம். சில சமயத்தில் இருந்தாலுமே நம்ம மண்ணிலிருந்து பிளான்ஸ் எடுக்கிறதுக்கு முடியாமல் வரும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஓவர் வாட்டர் பண்ணுறது, அப்புறம் மண்ணோட பிஹெச் லெவல் மாறும். அப்படி பல காரணத்தால் பிளான்ஸோட நியூட்ரியன்ஸை எடுக்கிறதுக்கு முடியாமல் வரும். அதோட டெஃபிஷியன்சி நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பிளான்ஸோட லீவ்ஸு அதோட டெஃபிஷியன்சி காட்டும். எல்லாம் க்ரீனிஷாக இருக்கும், அதாவது லைட் க்ரீன் கலர், லைட் மஞ்சள் கலர், அந்த மாதிரி காட்டும். இது இந்த பிளான்ட்டு பாருங்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குது இதில். இப்போ இதில் இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள். இந்த பிளான்ட்டே நமக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இது பாருங்கள், சின்ன ஃப்ளவரு, இது நல்லபடியாக பூக்கிற ஒரு பிளான்ட்டு, இதாவது ரெட் பினாக்கா ரோஸு, நிறைய பூக்கும். இதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸோட டெஃபிஷியன்சி இருக்குது, அதாவது பூ சின்னதாக இருக்குது, கலர் அந்த மாதிரியெல்லாம். இதுக்கு வேணால் நம்ம வேணால் செலட்டட் அயன் கொடுக்கலாம், அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, அதாவது எப்சம் சால்ட்டு, இது கொடுத்தானா கம்மியாகும். இருந்தாலுமே நமக்கு முழுசாக வேணும்னா மைக்ரோ நியூட்ரியன் கொடுத்தா தான் பிளான்ட் நல்லா வளரும். இது பாருங்கள், இந்த பிளான்ட்டு நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது. அதனால் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸு நம்மளோட பிளான்ஸுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தேவைப்படுது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, குளோரோஃபில் உருவாக்குறது, நம்ம டீசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் நைட்ரஜனோட அளவை பார்க்குறது, அப்படி பலதுமே நம்ம பார்க்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ஸுமே தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரூட், அதாவது பெனானாவே எடுத்து பாருங்கள். சில பெனானா பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அப்புறம் அதோட இனிப்பு, அதில் இனிப்பு கம்மியாக இருக்கும், சீனியோட அளவு கம்மியாக இருக்கும், அப்புறம் பூக்களையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நர்சரியிலேருந்து பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தோம், அப்போ பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சின்னதாக இருக்குது, அது எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட டெஃபிஷியன்சி மூலமாக தான் அந்த மாதிரி வரும். இது நமக்கு ஆன்லைனில் நிறைய கிடைக்குது, இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்து வாங்கணும். இதை மாதிரி நிறைய வந்து கிடைக்குது, அதை தனித்தனியாகவும் கிடைக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து ஒன்றா கிடைக்கிறது வாங்கிக்கலாம். செலட்டட் ஃபார்மில் தான் இருக்கிறது தான் நல்லது. இது பார்த்திங்கன்னா ஃபோலியோ ஸ்ப்ரே தான் கொடுக்கணும், ட்ரெஞ்சாக கொடுக்க மாட்டோம். எப்போவுமே இது ஸ்ப்ரே பண்ணி தான் கொடுக்கணும். அவங்க டோசேஜ் சொல்கிறது 1.5 கிராம், 2 கிராமில், நாம் வந்து 1 கிராம் தான்
ஒரு லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நேரமாக கொடுக்கணும். இது தான் நான் வச்சுருக்கிற செலேட்டட் ஃபோமில் உள்ள மைக்ரோ நியூட்ரியண்ட். இந்த க்ரீன் கலரில் இருக்கும். நான் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்குறோம். இதான் 5 கிராம்ஸ். இதில் தான் நான் வந்து 5 கிராம்ஸ் எடுத்து 5 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து வெயில் காலம்னால காலையில் கொடுக்குறத தவிர்த்துட்டு வேணால் சாயந்தரம் வேணால் கொடுக்கலாம். என்னென்னா காலையில் நேரமாக கொடுக்கலன்னா அந்த வெயிலில் நம்மளோட பிளான்ஸோட லீஃப் எல்லாம் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஈவினிங் ஒரு கேப் விட்டு வேணாலும் அப்படி ஒரு, அதாவது இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறதுன்னா ஒரு 3 நாள் கழித்து இதை கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கூட நம்ம சந்திக்கலாம். பாய்.